வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேஆர்பி தமிழ் டெக் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மாதமான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படி என்ன மாசான அப்ளிகேஷன் அப்படி தானே கேட்குறீங்க இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த எப்படி எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது இதில் என்னென்ன மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்குன்றதை பற்றி ஒன்பை என்ன வீடியோ போட்டுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டோரில் போய் நம்ம வந்து ரோலிங் ஐகான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும் ரோலிங் ஐகான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ரோலிங் ஐக்கான் டைப் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வரும் இந்த அப்ளிகேஷன் நேமை கரெக்டாக பார்த்துருங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு எம்பி தான் ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதிகமாக ஸ்பேஸுக்கு அதிகமாக பிடிக்காது இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு நெட்டு ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது ஓப்பன் வரும் ஓப்பன் நீங்கள் க்ளிக் பண்ணிருங்க ஓப்பன் கிளிக் பண்ணினு பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கேட்கும் அக்ரி கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் எண்டர்ஃபேஸும் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப் ஐகான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஐகான் எம்ஓஜி ஐகான் வால்பேப்பர் ஐக்கான் கிளியர்னு சொல்லியிருக்கோம் அதுபோக செட்டிங்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஐகான் கிளிக் பண்ணுவோம் ஆப் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ச மொபைல் இருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதில் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரொட்டேட் ஆகும் பார்த்திங்களா அந்த மேலே ஸ்க்ரீன் மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்காக எந்தெந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் ஒன்று பட்டன் இருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே அலோன்னு கேட்கும் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோலாக ஆரம்பிக்கும் இது நீங்கள் எந்த பக்கம் சாய்க்கிறீங்களோ அந்த பக்கம் அப்படியே போகும் அதாவது தண்ணியில் ஏதாவது பால் போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த பக்கம் சாய்க்கிறீங்களோ அந்த பக்கம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வால் பேப்பராகவும் செட் பண்ணலாம் வால் பேப்பராக நீங்கள் செட் பண்ணிட்டு அட்டை மொபைல் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் மாதம் நீங்கள் ட்ரையல் காமிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படியே நீங்கள் வந்து கேரம் போர்டு மாதிரி அப்படியே தூக்கி விடலாம் தூக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அது போய் முட்டிட்டு முட்டி திரும்பி வரும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கேரம் போர்டுமே விளையாடலாம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாத்திங்கன்னா நல்லா போகும் இது யார்கிட்ட நீங்கள் குழந்தைகளிட்டோ இல்லையே ஒரு உ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க இது கீழே வந்து ஒரு திரியிட்டர் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ ஐக்கான் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகும் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ வந்து பேக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அதோட ஆட் ஆகிக்கிறோம் இதில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் முன்னாடி வச்சுக்கலாம் ஏதாவது தேவையானது அடிக்கடி பார்க்குறீங்க பார்த்திங்களா அந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ண உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் போட்டோ செலக்ட் பண்ணோன்னே மூவ் மூவாயிரும் பேக் கொடுத்தீங்கன்னா பேக் ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கேம் இருக்கு இதில் வந்து இந்த கேம் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு இந்த கேண்டி கிரஷ் மாதிரியே தான் இருக்குது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் இதை விளாட்னா விளாட்லாம் இதில் இருக்க ஃபியூச்சர்னால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா நார்மலாக அந்த கேண்டி கிரஷில் எப்படி விளாடுவீங்க அதே போல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அந்த வந்து சேர்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பெஸ்ட்டாக தெரியல இருந்தாலும் நமக்கு அந்த இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேப்பர் செட் பண்ணலாம் வால் பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி மூவபிள் வந்து அதாவது ரோலிங் ஐக்கான் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டஸ் கொடுத்துருங்க செட்டஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓகே கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வால் பேப்பர்லேயும் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ரோல் ஆகிட்டு இருக்கும் யாராவது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் வரும் நான் ஆல்ரெடி இப்போ செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வால் பேப்பர் எப்படி நீங்கள் வச்சிருப்பீங்களோ அதில் ஐக்கான் மட்டும் இந்த மாதிரி ரோலாகி அதாவது நீங்கள் எந்த பக்கம் சாய்க்கிறீங்களோ அந்த பக்கம் போய்கிட்டே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிணா க்ளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எனது மன மத நன்றிகள்